வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாக இருக்கிறேன். இயற்கை மருத்துவத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் அரிப்பு. அதாவது உடலில் வந்து முழுமையாக வந்து அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரியாக வந்து சும்மாவே வந்து அவங்களுடைய கைகள்லையோ கால்கள்லையோ முகங்கள்லையோ தோள்பட்டைகள்லையோ இல்லை வந்து உடல் பகுதியில் வந்து அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, சுத்தம் இல்லாத இடங்களில் வந்து வசிக்கிறது தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக இருந்தீங்கனாலே இந்த அரிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிருங்க. அது வந்து நாளடைவில் என்ன ஆகும்னா, அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அரிக்க அரிக்க ரொம்ப புண்ணு மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரியாக வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வுன்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழ சாரம் முழுமையாக பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து டைரெக்டாக வந்து சூடுபடுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து இந்த தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சம்பழ சாரையும் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டிங்கனாக்கா அது இதமான சூடு வந்து அந்த சாரில் வந்து அந்த தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சஞ்சாரும் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு பாத்திரத்தில் அந்த சுடுதண்ணி பாத்திரத்தை வந்து கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் மிதக்க விட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு அதுவும் வந்து மிதமான சூடாகிடும். மிதமான சூடான பிறகு குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சப்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் உடல்களை வந்து தேய்ச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நாளடைவில் இந்த அரிப்பு வந்து முழுமையாக குறைஞ்சிரும். இதை நீங்கள் தொடர்ந்து 1 வாரம் செஞ்சீங்கனாலே போதும், உங்களுடைய அரிப்பு வந்து முழுமையாக குறைஞ்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற தலகாணியிலேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற ஜம்மு காலத்துலேருந்து, அதே மாதிரி நல்லா வீடை வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்து நீட்டாக வச்சுக்கோங்க. ஜம்மு காலம் தலகாணி எல்லாம் வந்து நல்லா வாரத்துக்கு 2 நாள் வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 2 முறையோ வந்து நல்லா துவைச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கனாலே உங்களுடைய அந்த அரிப்புத்தன்மை முழுமையாக குறைஞ்சிரும். வரவே வராதுங்க. பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னாக்கா, சுத்தம் தாங்க. சுத்தம் ரொம்ப நல்லா வந்து உடலுக்கு வந்து அரிப்பு தன்மை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.